முன்னாடியே முடிய வேண்டிய ஒரு எக்ஸாம். கொரோனா காலத்தினால இந்த தேதி எல்லாம் இந்த வருஷத்துக்கு மாறி மாறி தான் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்து எல்லா விதமும் என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அடுத்த ஆண்டு என்று வரும்போது அதை வந்து சரி செய்கின்ற பணிகள் தான் நம்ம மூலமா ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அதை தான் நான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சம்மர் நேரத்தில் நாங்கள் எழுத முடியல போறோம்னு நீங்க கருத்தா சொல்றீங்க. நிறைய பேர் நல்ல வரைக்கும் எக்ஸாம் வச்சுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா எக்ஸாம் இல்லாமல் இதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் நீங்க திருப்பி நீங்க சர்ச் பண்ணிட்டு நாங்கள் எங்க குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் தான் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களுடைய கருத்தையும் அதை கன்சிடர் பண்றாங்க. பாஸ் ஆகி நாங்கள் 10 வருஷம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அந்த விதியின் அமைப்பின்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை நீங்க வந்து ஆளுங்க எடுக்கிறீங்களா எக்ஸாம் நீங்க வச்சுதான் ஆகணும், டெட் எக்ஸாம் நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு விதி இல்லைன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி 2013 ஒரு 80,000 பேருக்கு மேல நீங்க எழுதிட்டு பாத்து உட்காந்துருக்காங்க. அவங்க நான் பாட்டு லைஃப் லாங் நான் பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்க முடியுங்களா? இல்ல இல்லங்க, உங்க கருத்து நம்ம கருத்து அப்புறம் பேசுவோம். நம்ம நான் பேசு பேசிட்டு இருக்கேன். சரியா, அதுல வந்து என்னன்னா இப்ப அதுலயும் நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப ஏஜ் லிமிட் எங்களுக்கு தாண்டி போயிடுச்சு. இப்ப எங்களுக்கு நீங்க போட்டி எக்ஸாம் வச்சு நாங்க என்ன பண்றதுனாங்க, 2019 149 ஒரு விதி வந்துச்சு. அது கூட நீங்க எல்லாம் தலைவர் சொல்லியிருக்காங்க கூட சொல்லியிருக்கீங்க. அதையும் நாங்க சிஎம் ஆபீஸ் நாங்க கொண்டு போறாங்க.